ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரொஃபசர் கே வெங்கடரமணன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸ், பக்கவாதத்துல பாதிக்கப்பட்டிருக்கவங்களுக்கு என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ், பிரச்சனைகள் வரும், அவங்க சந்திப்பாங்க அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரோக் பேஷண்ட் வந்து பக்கவாதத்துல பாதிக்கப்பட்டவங்க வந்து பெட் ரிட்டனா இருப்பாங்க. ஆரம்ப காலகட்டத்துல அவங்களுக்கு முக்கியமா தேவைப்படுறது, அவங்களை நம்ம எப்படி பாத்துக்கிறோம் அப்படின்னா, அவங்களுக்கு படுக்கை புண், பெட் சோர்னு சொல்லுவாங்க, வராம இருக்கணும். ரெண்டாவது வந்து அவங்களோட மைண்ட் வந்து ஃபுல்லா டிப்ரெஷனா இருக்கும். நான் ரொம்ப ஆக்டிவா இருந்தேன், ரொம்ப எல்லா வேலையும் நான் தான் செஞ்சேன், இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு. சோ அவங்களுக்கு சைக்காலஜிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட் நம்ம வந்து என்கரேஜ் பண்ணணும். அவங்க ஒவ்வொரு மூவ்மெண்ட்டையும் என்கரேஜ் பண்ணணும். அதுக்கடுத்து வந்து யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன். என்ன அப்படின்னா, ஆரம்ப காலத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டயப்பர் போடுவாங்க. சோ டயப்பர் போட போட என்ன ஆகும்னா, யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஈஸியா வந்துடும். அந்த மாதிரி இல்லாம எவ்வளவுக்கு டயப்பர் அவாய்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அவாய்ட் பண்ணணும். அதற்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா, லங் இன்ஃபெக்ஷன் ஆயிரும். ஜென்ரலாவே வந்து படுத்துட்டே இருந்தா அப்படின்னா ஈஸியா நம்மளுக்கு வந்து நெஞ்சில வந்து சளி வந்துடும். அந்த சளி வராம இருக்கிறதுக்கு சிம்பிள் பிரீத்திங் எக்ஸசைஸ், மூச்சு பயிற்சி என்னென்ன பண்ணணுமோ பேசிக் அது பண்ணாங்கன்னா லங் இன்ஃபெக்ஷன் வராம இருக்கும். மெயினா இன்னொன்னு எல்லாருக்கும் என்ன ஆகும் அப்படின்னா, தோள்பட்டை வந்து சப்ளக்சேஷன், அதாவது தோள்பட்டை வந்து சின்னமா கீழே இறங்கிடும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்ஜியலா வந்து அந்த பேஷண்ட், ஸ்ட்ரோக் பேஷண்ட் வந்து பெட்ல இருந்து எந்திரிச்சு உட்காரப்ப வந்து அவங்களுக்கு ஷோல்டர் பிரேஸ் மாதிரி போட்டுறது நல்லது. அப்படி இல்லைன்னா டவல் வச்சு ரோல் பண்ணி இந்த எல் ஷேப்ல கொண்டு வந்துட்டோம், நான் நியூட்ரல் பொசிஷன் வந்துருச்சுன்னா ஷோல்டர் சப்ளக்சேஷன் ஆகாது. அது அவங்களுக்கு ஆகலைனாலே ஷோல்டர் மூவ்மெண்ட் ஈஸியா ஃபுல் ரேஞ்ச் வந்துடும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா, ஜாயிண்ட் ஸ்டிஃப்னஸ் அல்லது வந்து கண்ட்ராக்சர்ஸ், ஃபிளெக்சன் டிஃபார்மிட்டிஸ் அந்த இதெல்லாம் வராம இருக்கிறதுக்கு ஒவ்வொரு ஜாயிண்ட் பொசிஷனையுமே மெயின்டைன் பண்ணணும். முக்கியமா வந்து ஒவ்வொரு 3 மணி நேரத்துக்கு ஒரு முறை பேஷண்ட்டை வந்து சைட் லைன்ல மாத்தி மாத்தி படுக்க போடணும், டேர்ன் ஓவர் பண்ணணும். எவ்ரி 3 ஹவர்ஸ் ஒன்ஸ் பண்றப்ப இன்னும் அவங்க நல்லா இருப்பாங்க. மெயினா வந்து அவங்களுக்கு வந்து சைக்காலஜிக்கல் கான்செப்ட் படி சைக்காலஜிக்கலா வந்து அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணீங்க அப்படின்னீங்கனாலே ரொம்ப ஆரோக்கியமா இருப்பாங்க. இந்த டிப்ஸ் பண்றப்ப அவங்களோட ப்ராக்ரஸ் ரொம்ப நல்லா சீக்கிரத்துல ரெடி ஆகும், சீக்கிரத்துல நார்மல் ஆவாங்க. தேங்க்யூ.